ஒரு சின்ன வேண்டுகோளுங்க, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க நிறைய பேர் வந்து கனவு பலன்கள் வந்து கேட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துகிறீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு முன்ன பின்ன டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணாம், எல்லாருக்குமே நான் பதில் அளிக்கணும், அதுவும் சரியான பதிலாக அளிக்கணும். அதனால தான் கொஞ்சம் டிலேவாகுது, அந்த டிலேவாகிறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்ற கனவுகளுக்கு வந்து உடனுக்குடனே பதில் சொல்கிறதுக்கு நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும், சாமி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமா? நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வித்தியாசம் அப்படிங்கிறது தேவையில்லைன்னு நினைப்பாங்க. அதுவே வந்து ஆண்களுக்கு ரொம்ப வயது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் பெண்களுக்கு வந்து அவங்கள விட வயது வந்து கம்மியாக இருக்கணும் அல்லது ஈக்குவல் வயதாக இருந்தால் தான் வந்து வாழ்க்கையை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனதால் வந்து விரும்பினவங்க வந்து பெண் வந்து ஆணை விட வயதில் மூத்தவளாக இருப்பாங்க, அப்படியே ஒரு வயதோ இரண்டு வயதோ கூட இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து திருமணம் செய்யலாம், உங்களுடைய மனசு ஒத்து போச்சு அப்படின்னா தாராளமாக திருமணம் செய்யலாம். அதனால் எந்தவித பாதிப்புகளோ இல்லை குடும்பத்தில் அதனால் பிரச்சனைகளோ வந்து ஏற்படாது. உங்களுடைய மனது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா வயது அப்படிங்கிறது ஒரு தடையே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்